பாலிட்டி ஸ்டடி. இன்னைக்கு நம்ம பாலிட்டி செஷன்ல வந்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன்ல வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பத்தி பார்த்துருந்தோம். நான் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் நடத்தினப்ப சொல்லியிருந்தேன், யூனியன் எக்ஸிக்யூட்டிவும் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவும் வந்து கம்பேர் பண்ணி படிக்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த செஷன்ல நம்ம பார்லிமெண்ட் பார்க்கலாம். அடுத்த செஷன்ல வந்து நம்ம வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் பார்க்கலாம். நீங்க அதே மாதிரி தான் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் படிக்கிறப்போ பார்லிமெண்ட் நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதை வந்து கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து சிமிலராக தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் படிக்கிறப்போ பார்லிமெண்ட்டோட சேர்த்து வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் படிங்க. ஸோ பார்லிமெண்ட் நம்ம பார்க்கலாம். பார்லிமெண்ட்டில் ரெண்டு ஹவுஸ் இருக்கு, ஒன்று வந்து லோக்சபா, ரெண்டாவது வந்து ராஜ்யசபா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோக்சபாவை பற்றி பார்ப்போம். லோக்சபா வந்து நம்ம வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. பார்லிமெண்ட் இஸ் எ சுப்ரீம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆஃப் தி இந்தியா. அதாவது பார்லிமெண்ட் தான் வந்து சட்டம் இயற்றக்கூடிய சுப்ரீம் பவர், அதாவது இருக்கிறதுல உயர்ந்த சட்டம் இயற்றக்கூடிய பாடி எது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான். ஸோ பார்லிமெண்டோட ஆர்டிகல்ஸ் எதுலாம் வந்து எந்த ஆர்டிகல்லாம் வந்து பார்லிமெண்ட் வச்சு டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் வந்து பார்லிமெண்ட் பற்றி டீல் பண்ணுது. இது எந்த பார்ட்டில், கான்ஸ்டியூஷன்ல எந்த பார்ட்டில் வருது பார்ட் 5ல வருது இது. அடுத்து ஆர்டிகல் 79 வச்சு பார்லிமெண்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் இருப்பாரு, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள், அதாவது ஹவுஸ் ஆஃப் பீப்புள் நான் சொல்லியிருந்தேன், லோக்சபா, அப்புறம் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ராஜ்யசபா. முன்னாடி அதாவது 1954க்கு முன்னாடி வந்து லோக்சபா ராஜ்யசபான்றது வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 1954க்கு அப்புறம் அது ஒரு ஹிந்தி நேம் வந்து கொண்டு வந்துட்டாங்க, லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு இந்த பேர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க இதுல பாருங்க, பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட் இருக்கு. பட் வந்து பிரசிடென்ட்ன்றவர் இந்த ரெண்டுத்துலயும் வந்து இவர் மெம்பர் கிடையாது, இவர் ஜஸ்ட் இன்டெகிரல் பார்ட் மட்டும்தான். பட் வந்து இவர் வந்து ரெண்டு லோக்சபாவும் சரி ராஜ்யசபாவுக்கும் சரி இவர் வந்து மெம்பர் கிடையாது. ஸோ அதுதான் வந்து அடுத்த பாயிண்ட் சொல்லிருப்பாங்க. பிரசிடென்ட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஐதர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஸோ ஹவுஸ் ஆஃப் பீப்புளோட ஸ்ட்ரென்த், அதாவது மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 552. அதாவது இதுக்கு 552க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படி எந்த ரெப்ரஸன்டேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லருந்து 530 மெம்பர்ஸ் இருக்கலாம், யூனியன் டெரிட்டரியிலேருந்து 20 பேர் இருக்கலாம், அப்புறம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிலேருந்து 2. இதை யார் நாமினேட் பண்ணுவாங்க நான் சொல்லியிருந்தேன், பிரசிடென்ட் தான் வந்து இவங்களை நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ மொத்த சீட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 552 சீட்ஸ் இருக்கும் ஹவுஸ் ஆஃப் பீப்புளில். லோக்சபாவில் வந்து அத்தனை பேர் இருப்பாங்க. பட் வந்து 550 பேர் வந்து மேக்ஸிமம், 552 பேர் மேக்ஸிமம் இருக்கலாம்னு சொன்னாலும் இப்போதைக்கு வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 545 சீட்ஸ் தான் இருக்கு. இதில் 530 வந்து ஸ்டேட்ஸ்க்கு, யூனியன் டெரிட்டரியிலேருந்து வர மெம்பர்ஸ் வந்து ஆக்சுவலாக 20 இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அது வந்து 13 தான் இருக்கு. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து எல்லா ரெப்ரஸன்டேஷனும் மொத்தமாக இருக்கு, பட் யூனியன் டெரிட்டரியில் 20 இருக்க வேண்டியது 13 தான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து 7 கம்மியாக இருக்குது, அதனால தான் 545 இருக்குது. ஸோ ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். அடுத்து 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த ஆக்டில் வந்து 2001 வந்து திருத்தம் செய்யப்பட்டது. இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து லோக்சபாவோட சீட், அதாவது வந்து இந்த சீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுச்சுனா, அதாவது தடுத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. எது வரைக்கும்னா 2026 வரைக்கும் வந்து இந்த லோக்சபா சீட்ஸ் வந்து 545 தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எந்த ஆக்ட் மூலயமா, 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001. அடுத்து த நார்மல் டென்யூர் ஆஃப் லோக்சபா, லோக்சபாவோட நார்மல் டென்யூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள். அடுத்து இதை வந்து டிசால்வ் வந்து யார் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எப்போ டிசால்வ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறப்போ வந்து பிரசிடென்ட் வந்து லோக்சபாவை வந்து டிசால்வ் பண்ணலாம். தி லைஃப் ஆஃப் தி லோக்சபா கேன் பி எக்ஸ்டெண்டட் பை தி பார்லிமெண்ட் பியாண்ட் தி 5-year டேர்ம் டியூரிங் த பீரியட் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அண்டர் ஆர்டிகல் 352. சார், நம்ம வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்போ அந்த கான்செப்ட் பார்த்தப்போ நம்ம வந்து ஆர்டிகல் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சின்னு பார்த்தோம். இந்த அவசர காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே வந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனில். பட் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நாட் மோர் தென் 1 இயருக்கு, 1 இயருக்கு மேலே இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடாது. அட் அ டைம் இது வந்து மோர் தென் ஒன்ஸ் இருக்கலாம், பட் ஒரு டைம் வந்து 1 இயருக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண போடணும். நீங்கள் வந்து எத்தனை டைம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பட் அட் அ டைம் வந்து 1 இயருக்கு மட்டும்தான், 1 இயராக தான் நீங்கள் வந்து இந்த ப்ரொவிஷன் நேஷனல் எமர்ஜென்சி அப்போ வந்து 1 இயராக தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். பட் வந்து அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே
எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே லோக்சபா வந்து 6 மாசத்துக்கு மேல வந்து இருக்கக்கூடாது, நாட் மோர் தென் 6 மந்த்ஸ் ஆஃப்டர் எமர்ஜென்சி ஹஸ் பீன் ரிவோக்ட். அதாவது அவசர காலம் முடிஞ்ச உடனே வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து 6 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து லோக்சபா மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன் பார்க்கலாம், அதாவது என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். லோக்சபாவோட மெம்பர் ஆகிறதுக்கு என்ன குவாலிபிகேஷனா, அவர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், பிஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நாட் லெஸ் தென் 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜாக இருக்கணும். நீங்கள் வந்து பிரசிடென்ட் கவர்னர் அப்புறம் வைஸ் பிரசிடென்டோட குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தோம், அவங்களுக்குலாம் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தது, 35 வருடங்கள் இருந்தது. இவருக்கு வந்து 25 வருடங்கள் இருந்தால் போதும் லோக்சபா மெம்பர் ஆகலாம். அடுத்து வந்து அவரோட மெம்பர்ஷிப் இது, அதாவது லோக்சபா மெம்பர்ஷிப் வேணும்ன்ற நினைக்கிறவங்க வந்து அவங்களோட கான்ஸ்டியூன்சில வந்து, அதாவது அவரோட தொகையில வந்து ஒரு ஓட்டராக இருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் வந்து இவர் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இருக்கக்கூடாது இவருக்கு. ஸோ இது வந்து அடுத்த குவாலிஃபிகேஷன் இது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ். ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து எப்போ டிஸ்குவாலிஃபை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து இவங்க வச்சிருக்கிறப்போ வந்து இவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து காம்பிடென்ட் கோர்ட் டிக்ளேர்ஸ் ஹிம் டு பி அன்சவுண்ட் மைண்ட். இவருக்கு வந்து அன்சவுண்ட் மைண்ட் இருந்து காம்பிடென்ட் கோர்ட், அதாவது சம்மந்தப்பட்ட கோர்ட் வந்து இவர் வந்து எம்பியா இருக்க தகுதி இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார். அடுத்து இஃப் இஸ் அன்டிஸ்டர்ப்ட் இன்சால்வெண்ட். இவருக்கு வந்து இன்சால்வெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து எதுனா ஏன்னா வந்து இவர் கடன் வாங்கி அதை வந்து கட்ட முடியாமல் இயலாதவராக இருந்தாருன்னா, அதாவது பெரிய கடன் பெரிய இன்சால்வன்சின்னு சொல்லுவாங்க, பெரிய தொகையாக இருந்தால் இவர் வந்து அன்டிஸ்டர் இன்சால்வன் இருந்தால் வந்து இவர் டிஸ்குவாலிஃபை செய்யப்படலாம். இஃப் இஸ் சிட்டிசன்ஷிப் இஸ் ஃபவுண்ட் ஃபோர்ஜ்ட், இவரோட சிட்டிசன்ஷிப் வந்து ஃபோர்ஜரி பண்ணி இவர் வந்து வாங்கினார்னா இவர் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படலாம். இஃப் இஸ் வாலண்டரி அக்வயர்ட் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனி அதர் ஃபாரின் கண்ட்ரி, இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து இவர் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டார்னா இவர் வந்து டைரெக்டாக வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார். அடுத்து இஃப் இஸ் டிஸ்குவாலிஃபைட் அண்டர் எனி லா பை பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டோட எதுனா ஒரு சட்டத்தின் மூலியமா வந்து இவர் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டார்னா இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். இஃப் இஸ் சோ டிஸ்குவாலிஃபைட் அண்டர் த 10th ஸ்கெடியூல், கான்ஸ்டியூஷனில் 10th ஸ்கெடியூல் இருக்கு, இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, இந்த லால வந்து சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, இந்த ப்ரொவிஷன் மூலியமா வந்து இந்த ப்ரொவிஷனில் இருக்கிற எதுனா ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கண்டிஷனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவார். அடுத்து சீட் ஆஃப் தி எம்பி, அதாவது எம்பி சீட் வந்து எப்போ வந்து வேகண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஹி ரிசைன்ஸ் ஃப்ரம் தி ஹவுஸ் பை ரைட்டிங் லெட்டர் டு ஸ்பீக்கர் ஆர் தி சேர்மேன். ஸோ இவர் வந்து எப்போ ரிசைன் பண்ணுறாரோ அப்போ வந்து இது வேகண்ட் ஆகும். இவர் யார்கிட்ட வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபாவாக இருந்தால் ஸ்பீக்கர் கொடுப்பாரு, ராஜ்யசபாவாக இருந்தால் சேர்மனுக்கு கொடுப்பாரு. அடுத்த கண்டிஷன் எப்போ வேகண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 60 நாள் வந்து தொடர்ந்து லீவ் எடுத்தாருன்னா வந்து வேகண்ட் ஆகும், வித்தவுட் ப்ரையர் பர்மிஷன். அதாவது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இவர் வந்து லீவ் எடுக்கலாம், பட் வந்து பர்மிஷன் வாங்காமல் தொடர்ந்து 60 நாள் வந்து இவர் லீவ் போட்டாருன்னா அவர் சீட் வந்து வேகண்ட் ஆகிடும். அப்புறம் வந்து எதனா ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் பேஸ் பண்ணி வந்து இவர் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் மூலமா வந்து இவர் வந்து இவரோட சீட் வந்து வேகன் பண்ணலாம். இஃப் யூ ஓவர் ரூல்ஸ் விப், விப்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்புறமா சொல்றேன். விப்போட ரூல்ஸை வந்து இவர் ஃபாலோ பண்ணலாம் வந்து சீட் வந்து வேகண்ட் ஆகிடும். எலெக்டட் டு தி ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் வைஸ் பிரசிடென்ட் ஆர் கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ நான் வந்து பிரசிடென்ட் கவர்னர் சாப்டர்லாம் சொல்லியிருந்தேன். இவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறவங்களோ இல்லை எம்பியாக இருக்கிறவங்களோ வந்து பிரசிடென்டாவோ இல்லை கவர்னராகவோ ஆயிட்டாங்கன்னா அவங்களோட சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேக்கண்ட் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே கண்டிஷன் தான் இதுலேயும் வருது. ஸோ இவருக்கு வந்து எம்பி வந்து பிரசிடென்டாவோ இல்லை கவர்னராகவோ ஆனாங்கன்னா அவங்களோட சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேக்கண்ட் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவர்ஸ் ஆஃப் லோக்சபா, லோக்சபாவோட பவர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மணி பில்லும் ஃபினான்ஷியல் பில்லும் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அண்ட் நாட் இன் ராஜ்யசபா. நீங்க ஆர்டினரி பில், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லாம் வந்து ராஜ்யசபாலையும் வந்து ஆரிஜினேட் ஆகணும், இல்லை ஆரிஜினேட் ஆகலாம், பட் வந்து மணி பில்லோ ஃபினான்ஷியல் பில்லோ லோக்சபாவில் மட்டும்தான் வந்து ஆரிஜினேட் ஆக முடியும். இன் கேஸ் ஆஃப் மணி பில், ராஜ்யசபா ஹஸ் ஒன்லி தி ரைட் டு மேக் ரெக்கமெண்டேஷன் அண்ட் லோக்சபா மே நாட் அக்செப்ட் திஸ். ஸோ மணி பில்லாக இருக்கிற பட்சத்தில் ராஜ்யசபா வந்து
அதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது லோக்சபா வந்து ஃபர்ஸ்ட் அந்த மணி பில்லை வந்து பாஸ் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்பும். ராஜ்யசபா வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். அதாவது இந்த சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்கு பவர்ஸ் இருக்கு. பட் வந்து அந்த விஷயத்துல வந்து லோக்சபா வந்து அந்த ரெக்கமெண்டேஷனை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், ஏத்துக்கலாம்னு போகலாம். ஒருவேளை ஏத்துக்கிட்டாங்கன்னா வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அந்த சேஞ்சஸ் பண்ணிட்டு அதை வந்து பில்லை வந்து ஆக்ட் ஆக்கிடுவாங்க. அப்படி ஐ மீன் பில்லை வந்து பாஸ் பண்ணி பிரசிடென்ட்க்கு அனுப்பிடுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணாமலே வந்து டேரக்டா வந்து இவங்க அனுப்புறதுக்கும் பவர் இருக்கு மணி பில் விஷயத்துல மட்டும். அடுத்து மணி பில் வந்து ராஜ்யசபாக்கு அனுப்புறப்போ டூ வீக்ஸ் ஆஃப் 14 டேஸ்க்குள்ள வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணி அனுப்பணும். அப்படி ஒருவேளை வந்து அவங்க பாஸ் பண்ணனா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படும் மணி பில் விஷயத்தில் மட்டும். அடுத்து தஸ் தி லோக்சபா என்ஜாய்ஸ் தி எக்ஸ்க்ளூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு பேசேஜ் ஆஃப் மணி பில். ஸோ எக்ஸ்க்ளூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் யாருக்கு இருக்கு மணி பில் விஷயத்தில் மட்டும்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு தான் அதிக பவர் இருக்கு. தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. இந்த பாயிண்ட் வந்து நம்ம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபா. இது என்ன ஆர்டிகல் நம்ம பார்த்திருந்தோம், ஆர்டிகல் 74 பார்த்திருந்தோம் நம்ம. அடுத்து கான்ஃபிடன்ஸ் அண்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இன்ட்ரோடியூஸ் இன் லோக்சபா ஒன்லி. அதாவது நம்பிக்கையிலா தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்பதுன்றது வந்து லோக்சபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா ஒன்லி. அதனால தான் வந்து நம்பிக்கையில தீர்மானத்தை வந்து லோக்சபால மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அடுத்து அண்டர் ஆர்டிகல் 352 தி லோக்சபா இன் எ ஸ்பெஷல் சிட்டிங் கேன் டிஸ்அப்ரூவ் தி கண்டினியூன்ஸ் ஆஃப் தி நேஷனல் பட்ஜெட் ப்ரோக்ளேம்ட் பை தி பிரசிடென்ட். அதாவது ஆர்டிகல் 352 படி, அதாவது ஆர்டிகல் 350 வந்து நேஷனல் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். இந்த ப்ரொவிஷன் மூலமா லோக்சபா வந்து ஜாயின்ட் சிட்டிங் ஸ்பெஷல் சிட்டிங் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த நேஷனல் எமர்ஜென்சியை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு டிஸ்அப்ரூவ் பண்ணலாம். யாருக்கு ப்ரொக்ளைம் பண்ணுறப்போ, பிரசிடென்ட் ப்ரொக்ளைம் பண்ணுறப்போ இவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம். அடுத்து லீடர் ஆஃப் தி லோக்சபா இஸ் த பிரைம் மினிஸ்டர். அதாவது லோக்சபாவோட பிரைம் மினிஸ்டர் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். அடுத்து நம்ம வந்து ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா பற்றி பார்ப்போம். லோக்சபான்னு வரப்போ ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபான்னு வரப்போ சேர்மன் அண்ட் வைஸ் டெப்டி சேர்மன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் பற்றி பார்க்கலாம். ஸ்பீக்கர் வந்து சீஃப் பிரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி லோக்சபா. ஸோ இவர் தான் வந்து பிரிசைடிங் ஆஃபீஸர், ஸ்பீக்கர் தான். ஸோ இவங்க ரெண்டு ஆஃபீஸர் வந்து எப்படி எலெக்ட் பண்ணப்படுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த லோக்சபாவில் இருக்கிறவங்க நியூலி எலெக்டட் லோக்சபா இருக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து தான் வந்து ரெண்டு ஆஃபீஸர் எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து எலெக்ட் பண்ணப்பட்டு ஸ்பீக்கராகவும் டெப்டி ஸ்பீக்கராகவும் வந்து எலெக்ட் பண்ணப்படுவாங்க. அடுத்து இந்த ஸ்பேக்ஸ்னம் ஒரு ஆள் வந்து ஸ்பீக்கர் வந்து ஆப்சென்ட் ஆனார்னா டெப்டி ஸ்பீக்கர் தான் வந்து ஸ்பீக்கரோட டியூட்டிஸை வந்து பார்ப்பாரு. அடுத்து ஸ்பீக்கர் கண்டினியூஸ் இந்த ஆஃபீஸ் ஈவன் ஆஃப்டர் தி டிசோலியூஷன் ஆஃப் லோக்சபா டில் நியூலி எலெக்டட் லோக்சபா மீட்ஸ். அதாவது என்னன்னா, இவருக்கு வந்து ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. என்னன்னா, நீங்க வந்து லோக்சபா வந்து டிசால்வ் ஆன உடனே எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். பட் வந்து அப்படி டிசால்வ் ஆன அப்புறமும் வந்து ஸ்பீக்கரோட போஸ்ட் மட்டும் வந்து வேகண்ட், அதாவது ரிசைன் பண்ணப்படாம அப்படியே இருக்கும். அடுத்த லோக்சபா மீட் பண்ற வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. யூஸ்வலி தி ஸ்பீக்கர் ஆஃப்டர் ஹிஸ் எலெக்ஷன் ரிசைன் ஃப்ரம் ஹிஸ் பார்ட்டி மெம்பர்ஷிப் அண்ட் ஆக்ட்ஸ் இன் இம்பார்ஷியல். யூஸ்வலா பாத்தீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இவர் வந்து இம்பார்ஷியலா இருக்கணும். அதாவது எந்த ஒரு பார்ட்டிக்குமே வந்து அட்வான்டேஜ் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஸ்பீக்கர் ஆன உடனே வந்து அந்த பார்ட்டில இருந்து ரிசைன் பண்ணுவாரு. பட் ஜென்ரலா வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் இது நடக்கிறது இல்ல. அடுத்து டஸ் நாட் ஓட் இன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். அதாவது வந்து இவருக்கு வந்து முதல் இன்ஸ்டன்ஸ்லயே வந்து இவருக்கு வந்து ஓட் பண்ற பவர் இல்ல. எப்ப வந்து இவர் வந்து ஓட் பண்ணுவார் பாத்தீங்கன்னா, சேம் தான் வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபா சேர்மனா இருக்கிறப்ப எப்போ ஓட் பண்ணுவாரு, எதனா வந்து டை கண்டிஷன்ஸாவோ இல்ல ஓட்ஸ் வந்து ஈக்குவலா வரப்போ வந்து ஓட் பண்ணுவாரு. அதே சிமிலர் கண்டிஷன் தான் இவருக்கும். ஸோ எக்ஸைஸ் காஸ்டிங் ஓட் ஒன்லி டு ரிமூவ் டெட்லாக். அதாவது டெட்லாக்னா என்ன, ஈக்குவல் டை கேசஸ்லயோ இல்ல ஓட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கிறப்ப வந்து இவரோட ஓட்ஸ் வந்து காஸ்ட் பண்ணுவாரு. மற்றபடி வந்து இவர் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இவர் ஓட் வந்து போட மாட்டாரு. ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கருக்கு தனியாக வந்து எந்த ஒரு பதவி பிரமாணமும் கிடையாது. டோன்ட் சப்ஸ்கிரைப்
டோன்ட் சப்ஸ்கிரைப் டு எனி செப்பரேட் வோட்ஸ். அதாவது ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர்னா யாரு, மெம்பர் ஆஃப் லோக்சபாவா இருக்கிறவங்க தான் வந்து டீப் ஸ்பீக்கராகவும் நெக்ஸ்ட் ஸ்பீக்கராக போறாங்க. ஸோ ஸ்பீக்கர் அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது லோக்கல் சபாவோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆன உடனே பிரசிடென்ட் முன்னாடி வந்து அவங்க வந்து அவங்களோட பதவி பிரமாணம் வந்து பிரமாணத்தை வந்து ஏற்றுப்பாங்க, அதாவது ஓத்தை ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்த உடனே திருப்பி வந்து ஸ்பீக்கராகவும் டெப்டி ஸ்பீக்கராகவும் ஆன அப்புறம் திரும்பி செப்பரேட்டாக வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்க தேவையில்லை. இவங்களோட சாலரி அண்ட் அலவன்ஸ் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கேன், ஸ்பீக்கர் சரி, டெப்டி ஸ்பீக்கர் சரி, பிரைம் மினிஸ்டர் சரி, பிரசிடென்ட் சரி, எல்லாரோட இது வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்டாக டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இவங்களுக்கு வந்து காசு எதுலேருந்து எடுத்து தரப்படும் பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்து கொடுக்கப்படும். இதே பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் என்ன ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து சாலரி அண்ட் அலவன்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. எதுலேருந்து எடுத்து கொடுப்பாங்க, கன்சாலிட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா பதிலாக கன்சாலிட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸ்பீக்கர் வந்து அவரோட போஸ்டை வந்து ரிசைன் பண்ணலாம். இவர் ரிசைன் பண்ணுறப்போ யார்கிட்ட வந்து அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி ஸ்பீக்கர் கிட்ட அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து அவர் வந்து ரிசைன் பண்ணலாம். சிமிலர்லி டெப்டி ஸ்பீக்கர் வந்து அவரோட போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணணும்னு நினச்சாருன்னா, அவர் வந்து ஸ்பீக்கர் கிட்ட அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து அவரை வந்து ரிசைன் பண்ணலாம். த ஸ்பீக்கர் ப்ரிசைட்ஸ் ஓவர் த மீட்டிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் இஸ் ரூலிங்ஸ் ஆன் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆர் ஃபைனல். அதாவது இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸ்பீக்கர் தான் வந்து ப்ரிசைட்ஸ் ஓவர் த மீட்டிங்ஸ்லாம் பார்த்தோம், மீட்டிங்ஸ் ஆஃப் த ஹவுஸ். அப்புறம் இவர் வந்து ஏதாவது ரூல் பண்ணார்னா, அதாவது இவர் போட்ட ஆர்டர் தான் வந்து ஃபைனல், இதை வந்து யாராலையும் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்பீக்கருக்கு இருக்க பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். மணி பில் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாஸ் பண்ணப்படும் சொன்னேன், இன்ட்ரடியூஸ் எங்க பண்ணணும் பாத்தீங்கன்னா, லோக்சபால மட்டும்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் மணி பில்ல. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்றப்போ அது மணி பில்லா இல்லையா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ற அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கர் தான் அந்த பவர் இருக்கு. ஸோ அதான் இதை சொல்றாங்க, இஸ் சர்டிஃபைட் ஒன்லி பை ஸ்பீக்கர் அண்ட் டெசிஷன் இஸ் ஃபைனல் அண்ட் பைண்டிங். அடுத்து இந்தியாஸ் பார்லிமெண்ட்ரி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாஸ் பார்லிமெண்ட்ரி குரூப்போட எக்ஸ்அபிஷியல் சேர்மன், அதாவது டிஃபால்ட்டா எக்ஸ்அபிஷியலா என்ன சொல்லியிருந்தா, டிஃபால்ட்டா வந்து யார் சேர்மன் அவன் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் தான் வந்து இந்தியாஸ் பார்லிமெண்ட்ரி குரூப்க்கு இவரை டிஃபால்ட்டா வந்து சேர்மன். அடுத்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இவர் தான் வந்து ப்ரிசைட் பண்ணுவார். அடுத்து இவர் வேற என்னென்ன கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல நிறைய கமிட்டிஸ் இருக்கு, அதில் என்னென்ன கமிட்டிக்கெலாம் இவர் டிஃபால்ட்டான சேர்மன் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி, ஜெண்டர் பர்பஸ் கமிட்டி அண்ட் ரூல்ஸ் கமிட்டி. ஸோ இந்த மூணு கமிட்டிக்கு தான், மூணு கமிட்டிக்கும் ஸ்பீக்கர் தான் வந்து சேர்மன். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, பார்லிமெண்ட் கமிட்டி எந்த கமிட்டி வந்து எந்த பார்லிமெண்ட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாலும் அதோட சேர்பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு நாமினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் தான் வந்து பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பவர்ஸாக சொல்கிறாங்க. அடுத்து பிரின்சிபல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் லோக்சபா, லோக்சபாவோட பிரின்சிபல் ஸ்போக்ஸ் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து ஸ்பீக்கர் தான். இஸ் டெசிஷன்ஸ் ஆர் ஃபைனல் இன் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். அதாவது எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் இவருடைய, அதாவது எந்த ஒரு மேட்டருக்கு வந்து டெசிஷன் எடுத்தாலும் இவரோட டெசிஷன் வந்து ஃபைனல் லோக்சபாவில் மட்டும். அடுத்து மெயின்டைன் ஆர்டர் அண்ட் டெக்கரம் இந்த ஹவுஸ் ஃபார் தி ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். இவர் வந்து லோக்சபால வந்து ஆர்டர் அண்ட் டெக்கரம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இவர் வந்து இவர் தான் முக்கிய பங்கு வகிப்பாரு. அடுத்து ஹி கேன் கால் ஃபார் தி சீக்ரெட் சிட்டிங் ஆஃப் தி ஹவுஸ் ஆன் ரெக்வஸ்ட் ஆஃப் லீடர் ஆஃப் தி ஹவுஸ். அதாவது லீடர் ஆஃப் தி ஹவுஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணா சீக்ரெட் சிட்டிங் வந்து இவர் வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இவர் அரேஞ்ச் பண்ணி சீக்ரெட் சிட்டிங் வச்சு லீடர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா இது வந்து சீக்ரெட் சிட்டிங் வைக்கலாம். அடுத்து இ ப்ரிசைட்ஸ் ஓவர் ஜாயின்ட் சிட்டிங். எதனா ஜாயின்ட் சிட்டிங், அதாவது ஜாயின்ட் சிட்டிங்னா என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, லோக்சபாவும் ராஜ்யசபாவும் வந்து சேர்ந்து அதாவது பில்லு வந்து சில இது பாஸ் பண்ண படலாம் வந்து ஜாயின்ட் சிட்டிங் வந்து வைப்பாங்க. அப்படி ஜாயின்ட் சிட்டிங் வைக்கிறப்போ யார் வந்து ப்ரிசைட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் தான் வந்து ப்ரிசைட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஜாயின்ட் சிட்டிங்கில் வந்து ரெண்டு பேருமே இருப்பாங்க, லோக்சபாவும் இருப்பாங்க ராஜ்யசபாவும் இருப்பாங்க. பட் வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து நான் சொல்லியிருந்தேன், வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து எக்ஸ்அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபான்னு சொல்லியிருந்தார். ஸோ வந்து அவர் வந்து ராஜ்யசபாவோட மெம்பர் இல்லாதனால அவர் வந்து ப்ரிசைட் பண்ண முடியாது, ஸ்பீக்கர் தான் வந்து ப்ரிசைட் பண்ணுவார்.
he decides the question of disqualification of members of Lok Sabha arising on the ground of defection under provisions of 10th schedule. 10th schedule la enna paathirundhom anti defection law nu paathirundhom. So idhila idhila vandu oruthar vandu oru oru member mp vandu disqualify aayirkaru adarkaga grounds la vandu irukku appdi solli yaar decide pannuvaanga paathina speaker da vandu decide pannuvaaru. So ipo nama vandu speak rajya sabha pathi paathuvom adutha vandu லோக் சபாவை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ராஜ்யசபா பற்றி பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ராஜ்யசபா ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம லோக்சபா என்னன்னு பார்த்தோம், கவுன்சில் ஆஃப் பீப்புள்னு பார்த்தோம். இது வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக மேக்ஸிமம் வந்து 250 மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 238 வந்து எலெக்டட், 12 வந்து நாமினேட்டட். இது யார் நாமினேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். லோக்சபாவில் ரெண்டு பேர் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். அது வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியிலேருந்து இருக்கும். இதில் வந்து 12 பேர் வந்து நாமினேட் பண்ணுறது என்னென்ன ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, ஆர்ட், லிட்ரேச்சர், சோஷியல் சர்வீஸ். இந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களை வந்து நாமினேட் பண்ணுவார். அடுத்து, தி மெம்பர்ஸ் டு பி நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட் ஆர் பர்சன்ஸ் ஹேவிங் ஸ்பெஷல் நாலேஜ் இன் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். ஸோ சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி சொன்னது தான், இந்த நாலு இதில் இருந்து வந்து அவர் நாமினேட் பண்ணுவார். ராஜ்யசபா இஸ் அ பெர்மனன்ட் பாடி அண்ட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன். லோக்சபா நம்ம பார்த்துருந்தோம், அது வந்து டிசால்வ் பண்ணப்படலாம் லோக்சபா, பட் வந்து ராஜ்யசபா வந்து பெர்மனன்ட் பாடி. இது வந்து எப்பவுமே வந்து டிசால்வ் வந்து ஆகவே ஆகாது ராஜ்யசபா. 1/3 ஆஃப் தி மெம்பர்ஸ் ரிட்டையர் எவரி 2 இயர்ஸ். அதாவது மூணில் வந்து ஒருத்தர் வந்து எவ்ரி 3 இயர்ஸ், எவ்ரி 2 இயர்ஸ் வந்து ரிட்டையர் ஆவார். அவரை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் வந்து எலெக்ட் ஆகப்படுவார். ஈச் மெம்பர் இஸ் எலெக்டட் ஃபார் டேர்ம் ஆஃப் 6 இயர்ஸ். நம்ம லோக்சபாவில் இருக்கிற மெம்பர் ஆஃப் எம்பியோட டேர்ம் என்னன்னு பார்த்துருந்தோம், அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து டேர்மு. ராஜ்யசபாவோட டேர்ம் வந்து எம்பியோட டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ். அடுத்து குவாலிஃபிகேஷன், அதாவது ராஜ்யசபாவோட எம்பி ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ரெண்டாவது, தே மஸ்ட் நாட் பி பிலோ த ஏஜ் ஆஃப் 30 இயர்ஸ். ஸோ இதில் வந்து கிளியராக பாருங்கள், லோக்சபாவில் வந்து மினிமம் ஏஜ் வந்து நம்ம என்ன பார்த்தோம், 25 இயர்ஸ்னு பார்த்தோம். பட் ராஜ்யசபாவில் 30 இயர்ஸ். யூ ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இவருக்கு வந்து எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இருக்கக்கூடாது. அடுத்து பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா என்னென்னு பார்ப்போம். பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாவில் என்னென்ன ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 67, 249 அண்ட் 312 வந்து சொல்லியிருக்காங்க. அகார்டிங் டு ஆர்டிகல் 61 என்ன சொல்கிறாங்கன்னா, அகார்டிங் டு ஆர்டிகல் 67 வந்து வைஸ் பிரசிடெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும்னா அந்த ரெசல்யூஷன் வந்து எங்கே மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவில் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அதாவது எங்கே ஒரிஜினேட் பண்ணப்படும், அதை இன்ட்ரடியூஸ் வந்து எங்கே பண்ண முடியும்னா ராஜ்யசபாவில் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவர் வந்து எக்ஸ்அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா மட்டும்தான் அவர். ஸோ வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணணும்னா ராஜ்யசபாவில் மட்டும்தான் வந்து பண்ணப்பட முடியும். பட் வந்து பிரசிடென்ட் வந்து எந்த ஒரு, அதாவது லோக்சபாலேயும் வந்து இம்பீச்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ராஜ்யசபாலேயும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம். பட் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். அடுத்து, ஆஃப்டர் பாசிங் ரெசல்யூஷன் பை லோக்சபா ராஜ்யசபா, இட் கோஸ் டு தி அப்ரூவல் ஆஃப் லோக்சபா. ஸோ லோக்சபாவுக்கு அப்ரூவலுக்கு போகும். பட் லோக்சபாவுக்கு வந்து போனப்புறம் இவங்க வந்து பாஸ் பண்ணாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணப்படுவார். பட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து 14 டேஸ், அட்லீஸ்ட் 14 டேஸ் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 67 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து, இஃப் ராஜ்யசபா இஸ் டிக்ளேர்ட் பை ரெசல்யூஷன் சப்போர்ட்டட் பை நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் தி மெம்பர்ஸ், அதாவது மூணில் ரெண்டு பேர் வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், ஓட் பண்ணி பாஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணப்படலாம். அதாவது இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. இதில் வந்து 2/3, நாட் லெஸ் தென் 2/3 வந்து இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து
ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு யாருக்கு யாருக்கு வந்து பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா மட்டும்தான் இந்த பவர் இருக்கு, லோக்சபாவுக்கு இந்த பவர் கிடையாது. The service known to the commencement of this constitution as the Indian Administrative Service and the Indian Police Service shall be deemed to be the services created by Parliament under this article. In addition to this, another All India Service, Indian Forest Service, was created in 1966. So, இதுல வந்து என்ன பாயிண்ட்ல என்ன சொல்ல வரேன்னா, ராஜ்யசபா மட்டும்தான் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த அந்த ஒரு ப்ரொவிஷனை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ராஜ்யசபா என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்த ரெண்டு சர்வீஸும் வந்து 1950 கிரியேட் பண்ணாங்க. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அண்ட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அண்ட் ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1966 வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. A resolution seeking legislation on any subject of state list can originate only in the Rajya Sabha if it thinks that such resolution is necessary or expedient in national interest. அதாவது மூணு லிஸ்ட் நம்ம பார்த்தோம், என்னென்ன லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இந்த மூணு லிஸ்ட் வந்து ஸ்கெடியூல் 7 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல எதுனா ஒரு சப்ஜெக்ட்ல வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது யார், அந்த ரெசல்யூஷன் யார் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா மட்டும்தான் வந்து அதை பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மூணுமே வந்து ஸ்பெஷல் பவர்ஸ். என்னென்ன ஸ்பெஷல் பவர்ஸ் ராஜ்யசபாவுக்கு? ஒன்று, எதுனா வந்து புது ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னா ராஜ்யசபா மட்டும்தான் பண்ணணும். ரெண்டாவது, வைஸ் பிரசிடென்ட் வந்து யாரால மட்டும்தான் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அது வந்து ஒரு ப்ரொவிஷன். மூணாவது ப்ரொவிஷன் என்னது, ஸ்டேட் சப்ஜெக்ட்ல எதுனா வந்து மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா அதோட ரெசல்யூஷன் வந்து ராஜ்யசபாவில் மட்டும்தான் பாஸ் பண்ணப்படணும். அடுத்து ஆஃபீஸர்ஸ் ஆஃப் லோக்சபா, இவங்களை பத்தி பார்ப்போம். இதுல சேர்மன் யாரு, எக்ஸ் அபிஷியல் சேர்மன் யாருன்னு பார்த்தோம், நம்ம வந்து வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அன்லைக் தி ஸ்பீக்கர், சேர்மன் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் ஹவுஸ். ஸோ ராஜ்யசபா, ஸோ ஸ்பீக்கர் வந்து லோக்சபாவில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ், பட் ராஜ்யசபாவில் வந்து சேர்மன் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா கிடையாது. அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. ஹி பிரசைட்ஸ் ஓவர் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா ஆஸ் லாங் ஆஸ் ஹி டஸ் நாட் ஆக்ட் ஆஸ் எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டூரிங் தி வேகன்சி ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டோட ஆப்சன்ஸில் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டாக இருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஒரு டைமில், அதாவது வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டாக இருக்க டைமில் அவர் வந்து எந்த ஒரு ப்ரொசீடிங்ஸும் வந்து ப்ரிசைட் பண்ண முடியாது அப்படின்னு இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஹீ கேன் பி ரிமூவ் ஃப்ரம் தி ஆஃபீஸ் ஒன்லி இஃப் ஹீஸ் ரிமூவ் ஃப்ரம் தி ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஸோ என்ன பார்த்தோம், ராஜ்யசபா வந்து இவர் மெம்பர் கிடையாது. ஸோ வந்து ராஜ்யசபாவோட மெம்பர்னு சொல்லிட்டு இவர் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இவர் வைஸ் பிரசிடென்டா மட்டும்தான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இவர் ஹி மே பி ரிமூவ் ஃப்ரம் திஸ் ஆஃபீஸ் பை ரெசல்யூஷன் ஆஃப் ராஜ்யசபா பாஸ்ட் பை அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஸோ என்ன மெஜாரிட்டியில் பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வந்து இதை ரிமூவ் பண்ணப்படலாம். ஸோ மெஜாரிட்டியில் வந்து என்னென்ன மெஜாரிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி சொல்லுவாங்க. இந்த மெஜாரிட்டியில் வைஸ் பிரசிடென்ட் வந்து எந்த மெஜாரிட்டியில் ரிமூவ் பண்ணப்படுவார்னா அப்சல்யூட் மெஜாரிட்டியில் ரிமூவ் பண்ணப்படுவார். எங்கே வந்து இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்படுவோம்னா ராஜ்யசபாவில் மட்டும்தான் வந்து இது பாஸ் பண்ணப்படணும், லோக்சபாவில் இது வந்து பாஸ் பண்ண முடியாது. ஆஃப் ஆல் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில் விச் இஸ் டு பி அப்ரூவ் பை தி லோக்சபா பை சிம்பிள் மெஜாரிட்டி. அதாவது ராஜ்யசபாவில் ஆரிஜினேட் ஆகணும், அங்கே வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கணும், பட் லோக்சபாவுக்கு போன அப்புறம் அது சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆனால் போதும். அதாவது அங்கே இருக்கிறவங்க வந்து ப்ரெசண்டாக இருக்கிறவங்க 50% வந்து ஓட்டு போட்டால் போதும். ஸோ இப்போ வந்து லோக்சபாவில் வந்து 100 பேர் தான் வந்து ப்ரெசண்டாக இருக்காங்க. அன்றைக்கி வந்து 100 பேர் தான் வந்து செஷனில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 50 பேர் வந்து ஓட்டு போட்டால் போதும், வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணப்படுவார் அவரோட போஸ்ட்லேருந்து. பட் வந்து ராஜ்யசபா அப்படி கிடையாது, அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்கணும். இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் என்ன சொல்லியிருந்தோம், இவருக்கு வந்து அட்லீஸ்ட் 14 டேஸ் வந்து ப்ரேயர் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கணும். அடுத்து டெப்டி சேர்மன் பத்தி பார்ப்போம். இஸ் எலெக்டட் பை தி ராஜ்யசபா ஃப்ரம் அமாங்ஸ் தி மெம்பர்ஸ். ஸோ ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ்ல இருந்தே வந்து இவர் வந்து எலெக்ட் பண்ணப்படுவார். பட் வந்து சேர்மன் எப்படி பார்த்துருந்தோம், வைஸ் பிரசிடென்ட் ஆனார்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்மன் ஆயிடுவார் பார்த்துருந்தோம். பட் வந்து டெப்டி சேர்மன் வந்து அப்படி கிடையாது, அவர் வந்து எலெக்ஷன் மூலமா தான் வந்து அவர் வந்து ராஜ்யசபாவோட டெப்டி சேர்மன் ஆவார். இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி சேர்மன், டெப்டி சேர்மன் ரிசைன்ஸ் ஓவர் தி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். ஸோ வைஸ் பிரசிடென்ட், அதாவது சேர்மன் ஆஃப் தி
ராஜ்யசபா வந்து வரல ஆப்சன்ஸ்னா வந்து என்னன்னா டெப்டி சேர்மன் தான் வந்து தலைமை தாங்குவார் ராஜ்யசபாக்கு. He shall vacate his office if he ceases to be a member of Rajya Sabha. இவர் வந்து மெம்பர் ஆஃப் தி ராஜ்ய சபாவா வந்து நீக்கப்பட்டார்னா இவரோட சீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வெக்கேட் ஆயிடும். He may resign his office by writing to chairman. இவர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து சேர்மனுக்கு கொடுத்து அதாவது வைஸ் பிரசிடென்ட் கொடுத்து இவர் வந்து ரிசைன் பண்ணலாம். அடுத்து he may also be removed from the office by resolution of Rajya Sabha. இவரை ரிமூவ் பண்றதுக்கும் ரெசல்யூஷன் எங்க தான் பாஸ் ஆகணும், ரெசல்யூஷன் இன் ராஜ்ய சபா தான் பாஸ் ஆகணும் டெப்டி சேர்மன் ரிமூவ் பண்றதுக்கு. அடுத்து பார்லிமெண்ட்ல இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் போஸ்டர் என்னன்னு பார்ப்போம். ரெண்டு பார்லிமெண்ட்லயுமே அதாவது ரெண்டு ஹவுஸ்லயுமே லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலயுமே வந்து லெஜிஸ்லேட்டிவ் போஸ்டர் சிமிலர் தான் அதான் சொல்லியிருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் போஸ்டர் இஸ் ஐடென்டிக்கல் இன் போத் ஹவுஸ் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பில்லு அதாவது எந்த ஒரு பில்லுன்னு கிடையாது, எதுனா ஒரு பில்னா வந்து என்னென்ன ஸ்டேஜ் வந்து பாஸ் ஆகணுமோ அதே ஸ்டேஜ் தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து இருக்கும். எவ்ரி பில் ஹஸ் டு பாஸ் தி சேம் ஸ்டேஜஸ் இன் ஈச் ஹவுஸ். அதாவது இதில் லோக்சபாவில் என்னென்ன ஸ்டேஜ் வந்து அந்த பில்லு பாஸ் ஆகுது அதே ஸ்டேஜஸ் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் தான் வந்து ராஜ்யசபாவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ பில் இஸ் அ ப்ரொபோசல் ஃபார் லெஜிஸ்லேஷன் அண்ட் இட் பிகம்ஸ் அ லா வென் டியூலி எனக்டட். அதாவது ஒரு பில் பில்னா என்ன பார்த்துருந்தோம், பில்னா வந்து தமிழில் மசோதா. இது மசோதான்றது சட்டம் எப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து அவரோட அசன்ட் கொடுத்தா அதாவது அவரோட ஒப்புதல் கொடுத்தா வந்து அது வந்து ஆக்டாக வந்து ஆகும். ஸோ பில்லு வந்து இன்ட்ரடியூஸ் பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா அதை வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று பப்ளிக் பில்லுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ப்ரைவேட் பில்னு சொல்லுவாங்க. பப்ளிக் பில்லோட இன்னொரு பேர் வந்து கவர்மெண்ட் பில்னு சொல்லலாம். இப்போ தோ போத் ஆர் கவர்ன்ட் பை சேம் ஜென்ரல் ப்ரொசீஜர் பாஸ் த்ரூ தி சேம் ஸ்டேஜஸ் இன் தி டிஃபரண்ட் வேரியஸ் ரெஸ்பெக்ட்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ஸ்டேஜஸ் வந்து பாஸ் ஆனாலும் ரெண்டுத்துக்கும் வந்து சில வித்தியாசங்கள் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். பப்ளிக் பில் வந்து ஒரு மினிஸ்டரால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும், விச் ரெக்வஸ்ட் 7 days நோட்டீஸ். ஸோ இவர் வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணணும்னா அந்த பில் வந்து நான் பாஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு 7 நாட்கள் வந்து அவர் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி பாலிசிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் இட் ரிஜெக்ஷன் பை த ஹவுஸ் ஷோஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டி இந்த பார்லிமெண்ட் அண்ட் மே லீட் டு ரிசிக்னேஷன் வைல் பிரைவேட் பில் இன்ட்ரடியூஸ் பை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ரிக்வஸ்ட் 1 month நோட்டீஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இவருடைய பில் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், கவர்மெண்டோட பாலிசிஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். பப்ளிக் பில்லோட இது வந்து கவர்மெண்டோட பாலிசி இருக்கணும். ஒருவேளை இந்த பில் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டால் அந்த ரூலிங் பார்ட்டியோட கான்ஃபிடன்ஸ் அதாவது நம்பிக்கையில்லா தன்மையை வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து ரெசிக்னேஷனுக்கும் வந்து லீட் பண்ணலாம். அதாவது இது வந்து ஃபெயில் ஆச்சுன்னா இது வந்து பாஸ் ஆகலைன்னா இந்த பில் வந்து பாஸ் ஆகலைன்னா வந்து ரிசிக்னேஷன் அளவுக்கும் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் வந்து ப்ரைவேட் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறப்போ 1 month வந்து ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். ஸோ பப்ளிக் பில்லுக்கு என்ன பார்த்தோம், 7 days நோட்டீஸ் பார்த்தோம். இது வந்து ப்ரைவேட் பில் வந்து 1 month நோட்டீஸ். அதே மாதிரி பார்லிமெண்ட் வந்து செஷனில் வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும். ஸோ மண்டே டு தேர்ஸ்டே வந்து பப்ளிக் பில் வந்து கொடுக்கலாம், ஃப்ரைடே மட்டும்தான் வந்து ப்ரைவேட் பில் வந்து பாஸ் பண்ண முடியும், ஃப்ரைடேஸ் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். த பில்ஸ் இன்ட்ரடியூஸ் இன் பார்லிமெண்ட் கேன் ஆல்சோ பி கிளாஸ்பைட் இன்டு 4 categories. ஸோ இந்த பில்ஸை வந்து 4 categories நம்ம வந்து பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆர்டினரி பில். ஆர்டினரி பில்னா என்ன, எந்த ஒரு மேட்டர் அதாவது எந்த ஒரு சட்ட ரீதியான விஷயங்கள் அதாவது எது எதை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸை தவிர எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் அதாவது எந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் அது வந்து ஆர்டினரி பில்லுன்னு சொல்லுவாங்க. மணி பில்லுனா ஃபினான்ஷியல் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் வந்து அந்த பில்ல வந்து இருந்ததுன்னா அதாவது டாக்ஸேஷன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிஷர் இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த மணி பில்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் பில் இது 3rd type. இது என்னன்னா இதுவும் வந்து சிமிலர் டு மணி பில் தான், அதாவது ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் பற்றி தான் பேசுவோம். பட் வந்து மணி பில்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து மணி பில்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸோ ஃபினான்ஷியல் பில்ஸ்ல இருக்கிற ப்ரொவிஷனோ வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அடுத்து 4th bill என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ நம்ம வந்து பார்த்துருந்தோம் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லியிருந்தேன், 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்னோட பழைய செஷன்ஸில் நான் சொல்லியிருந்தேன். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணி தான் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பண்ண முடியும்.
ஸோ விச் ஆர் கன்சர்ன்ட் வித் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் ஏதாவது ப்ரொவிஷன் வந்து திருத்தணும் திருத்தம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் தான் வந்து கொண்டு வருவாங்க. கான்ஸ்டியூஷன் இஸ் லைட் ஆன் செப்பரேட் ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆல் தி ஃபோர் டைப்ஸ் ஆஃப். ஸோ கான்ஸ்டியூஷனில் வந்து ஒவ்வொரு விதமான மசோதா வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விதமான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டினரி பில் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். This is a bill other than money bill. So money bill தவிர்த்து வேற எந்த பில்லும் மணி பில் மட்டும் இல்லை ஃபினான்ஸ் பில்லை தவிர்த்து வேற எந்த ஒரு பில்லாக இருந்தாலும் அது வந்து ஆர்டினரி பில்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டினரி பில் வந்து எந்த ஹவுஸில் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம், அதாவது லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம், ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம். அடுத்து மணி பில். மணி பில்லோட ஆர்டிகல் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆர்டிகல் 110 தான் வந்து மணி பில்லு. நம்ம ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவோட பவர்ஸ் பார்த்துருந்தோம். ஒரு பில் வந்து மணி பில்லா இல்லையா அப்படின்றது வந்து யார் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ மணி பில் வந்து எங்க மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னு பார்த்துருந்தோம், லோக்சபாவில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த பாயிண்ட் சொல்றாங்க, அண்ட் நாட் இன் த ராஜ்யசபா, அண்ட் ஒன்லி வித் ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட். இந்த பாயிண்ட் வந்து நம்ம பிரசிடென்ட் சாப்டர்ல பார்த்தோம். ஸோ இவர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து மணி பில் வந்து லோக்சபாவில் வந்து பாஸ் பண்ணப்படும். ஸோ வந்து மணி பில்ல வந்து ரிட்டர்ன் அதாவது பிரசிடென்ட்ஸ்க்கு வந்து மூணு பில்லு சம்மந்தமாக மூணு பவர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். என்னென்ன பவர்ஸ்? ஒன்று வந்து அவர் வந்து அந்த பில்லை வந்து அக்செப்ட் பண்ணலாம், ரெண்டாவது வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், ரெண்டாவது வந்து வித்தோல் பண்ணலாம், மூணாவது வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். பட் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் வந்து மணி பில்லை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன் ரீசன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து மணி பில் வந்து பாஸ் ஆகும், எங்கே லோக்சபாவில் பாஸ் ஆகும். இதுதான் வந்து ஆர்டிகல் 109 சொல்கிறாங்க. ஏன்னா மணி பில் இஸ் பாஸ் பை லோக்சபா, இட் இஸ் சென்ட் டு த ராஜ்யசபா ஃபார் இஸ் ரெக்கமெண்டேஷன். ராஜ்யசபா மஸ்ட் ரிட்டர்ன் த பில் வித் ஆர் வித்வுட் ரெக்கமெண்டேஷன் வித்இன் 14 days. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மணி பில் வந்து லோக்சபா மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு லோக்சபா வந்து பாஸ் பண்ணி ராஜ்யசபாவை அமைச்சாங்கன்னா அதை வந்து அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அப்படின்னா ரெக்கமெண்டேஷனோட ரிட்டர்ன் பண்ணலாம். எத்தனை நாளுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 14 ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி அவங்க ரிட்டர்ன் பண்ணனா இட் இஸ் டீம் டு பி பாஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ் ஆகிடும் அந்த மணி பில். ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா சப்போஸ் அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ராஜ்யசபா போயிட்டு திருப்பி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து ராஜ்யசபா வந்து லோக்சபா திருப்பி அமைச்சாங்கன்னா அந்த பில்லு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ரெக்கமெண்டேஷன் அக்செப்ட் பண்ணி அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அந்த பில்லு ரெக்கமெண்டேஷன் அவங்க லோக்சபா வந்து அக்செப்ட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இது வந்து லோக்சபாவில் வந்து பாஸ் ஆகிடும் அந்த பில்லு. ஸோ வந்து அது வந்து பிரசிடென்டோட அசென்ட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து அனுப்பப்படும். அடுத்து மணி பில் வந்து பிரசிடென்டோட அசென்ட்டுக்கு சென்ட் பண்ணுறப்போ, அதாவது பிரசிடென்ட்க்கு ஒப்புதலுக்கு சென்ட் பண்ணுறப்போ அவரால் வந்து வித்தோல்டோ ரிட்டர்னோ பண்ண முடியாது. அவர் வந்து அசென்ட் வந்து கொடுத்து தான் ஆகணும், அதாவது ஒப்புதல் கொடுத்து ஆகணும். தெர் இஸ் நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயின் சிட்டிங், அதாவது ஜாயின் சிட்டிங் என்ற ப்ரொவிஷனுக்கு வந்து இடமே கிடையாது எந்த பில்லில். மணி பில் அதாவது மணி மசோதாவில் வந்து ஜாயின் சிட்டிங் என்ற ப்ரொவிஷன் வந்து கிடையாது. அடுத்து ஃபினான்ஷியல் பில், மூணாவது பில் வந்து ஃபினான்ஷியல் பில்லு. இதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்கு. ஒன்று மணி பில், இன்னொன்று அதர் கைண்ட் அதர் ஃபினான்ஷியல் பில்ஸ், இன்னொன்று பில்ஸ் இன்வால்விங் எக்ஸ்பெண்டிச்சர். ஏ ஃபினான்ஷியல் பில் வில் டீல் வித் மேட்டர்ஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 110 நம்ம பார்த்தோம். ஃபினான்ஷியல் பில் வந்து ஆர்டிகல் 110 கிளாஸ் 1 சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிராக்கெட்ஸில் இருக்கிறது கிளாஸ் 1 சொல்லுவாங்க. ஏ மணி பில் டீல்ஸ் வித் அதர் மேட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ மணி பில் வந்து அதர் மேட்டர்ஸ்க்கும் வந்து சம்மந்தப்பட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் ஆல் மணி பில்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பில், பட் வந்து எல்லா ஃபினான்ஷியல் பில்லும் வந்து மணி பில் ஆகாது. ஸோ ஃபினான்ஷியல் பில்லாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோக்சபாவில், அதாவது மணி பில் மாதிரி இதுவும் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து மணி பில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு வித் ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் பண்ணப்பட்டுச்சு இல்லைங்களா, அதே மாதிரி தான் வந்து ஃபினான்ஷியல் பில்லை வந்து ப்ரேயர் பிரசிடென்ட் ஆஃப் பிரசிடென்ட் ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் தேவைப்படுது. அடுத்து இது வந்து எப்படி பாஸ் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அஸ் ஆர்டினரி பில் தான், அதாவது வந்து இன்ட்ரடியூஸ் வந்து லோக்சபாவில் பண்ணப்பட்டாலும் எல்லாம் இது வந்து உள்ள நடக்கிற எல்லா ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அஸ் ஆர்டினரி பில் தான். அடுத்து இதுக்கு வந்து ஜாயின் செஷன் கூட இருக்கு. ஜாயின் செஷன் வந்து சப்போஸ் வந்து இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்படலை, ஃபினான்ஸ் பில் வந்து சப்போஸ் ராஜ்யசபாவுக்கு போயிட்டு அவங்க வந்து எதுனா வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்து இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணனா ஜாயின் சிட்டிங் வந்து வைப்பாங்க. அந்த ஜாயின் செஷன் வந்து இந்த இதில் இருக்கு. பட் வந்து இதே ப்ரொவிஷன் வந்து மணி பில்ல வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் சிட்டிங் ப்ரொவிஷன் மணி பில்ல மட்டும் இல்லை. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பில்ஸ்க்கான
கம்பேரிசன் பார்ப்போம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஸ் பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ன்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஆர்டினரி பில்லுக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் மட்டும் வந்து ஜாயின் சிட்டிங் வந்து இருக்கு. மணி பில்லுக்கும் ஃபினான்ஷியல் பில்லுக்கும் வந்து ஜாயின் சிட்டிங் வந்து இல்லை. ஸோ இந்த ரெண்டு இதுக்கு ஜாயின் சிட்டிங் இல்லை. ஆர்டினரி பில்லுக்கும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கும் ஒருவேளை வந்து அந்த பில் வந்து பாஸ் ஆகப்படலை, எதுனா ஒரு ஹவுஸில் வந்து பாஸ் பண்ணப்படலைன்னா வந்து ஜாயின் சிட்டிங் நடக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். கேன் பி இன்ட்ரடியூஸ் நெய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், அதாவது ரெண்டு ஹவுஸ்லேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம். இது வந்து ஒன்லி இன் லோக்சபா, இது நம்ம பார்த்தோம். இதுவும் வந்து ஃபினான்ஷியல் பில்லாக ஒன்லி இன் லோக்சபா, இது வந்து எய்தர் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அடுத்து இதுக்கு வந்து ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன், பிரசிடென்டோட ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. முன்னாடியே வந்து ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் தேவை, இதுக்கும் ஃபினான்ஸ் பில்லுக்கும் தேவை. கான்ஸ்டியூஷன் பில்லுக்கு பிரசிடென்டோட ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. அடுத்து ஆர்டினரி பில்லுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும் பாஸ் பண்ணப்படுறதுக்கு. மணி பில்லுக்கும் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஃபினான்ஷியல் பில்லு சிம்பிள் மெஜாரிட்டி. பட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி பில், மணி பில், ஃபினான்ஸ் பில் இது மூணுக்கும் சிம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு மட்டும் சிம்பிள் ஆர் ஸ்பெஷல் ரெண்டுமே வந்து இதில் மெஜாரிட்டி வந்து தேவைப்படுது. இது வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னால் வந்து சிம்பிளில் வரும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி சொல்லிட்டு தனி டாபிக், தனி சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அப்ரூவல் ஆஃப் லெஜிஸ்லேஸ் ஆஃப் நாட் லெஸ் தென் ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஸோ எதுனா வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ரிலேட் பண்ணி எதுனா வந்து ஒரு பில்லுனா, எதுனா ஒரு பில்லுனா வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒப்புதல் தரணும். அதாவது அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து அமெண்ட்மெண்ட் ஆகும். அடுத்து ரெண்டு ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட்ஸ்க்கும் வந்து ஈக்குவல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. எந்த பில்லில், ஆர்டினரி பில்லில். மணி பில்ல பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா வந்து ரெக்கமெண்டரி பவர் மட்டும்தான் இருக்கு. அதாவது 14 டேஸ்க்குள்ள வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பில்லை வந்து லோக்சபாவுக்கு திருப்பி வந்து அனுப்பணும். அப்படி அனுப்புறனா வந்து மணி பில் பாஸ் ஆகி அது வந்து ஆக்ட் ஆகிடும். மணி பில் பாஸ் ஆகி பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன், பிரசிடென்ட் அசென்ட்டுக்கு போயிடும். அடுத்து ஃபினான்ஸ் பில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஈக்குவல் ஜூரிஸ்டிக்ஷன் தான் ரெண்டு ஹவுஸ்க்கும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் ஈக்குவல் ஜூரிஸ்டிக்ஷன் தான். ஸோ இதில் வந்து மணி பில்லுக்கு மட்டும்தான் வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து லெஸ் பவர்ஸ் இருக்குது கம்பேர் டு லோக்சபாவுக்கு. அடுத்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் எந்தெந்த இதுக்கெலாம் வந்து ஜாயின் செஷன் நடக்கும் அப்படின்னு. ஆர்டினரி பில்லுக்கு ஜாயின் செஷன் இருக்கு, மணி பில்லுக்கு இல்லை, ஃபினான்ஸ் பில்லுக்கு இருக்கு, அப்புறம் கான்ஸ்டியூஷன் பில்லுக்கு இல்லை. ஸோ அடுத்து பிரசிடென்ட்டுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கு ஆர்டினரி பில் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, இந்த மூணு பவர் இருக்கு. மணி பில்லுக்கு வித்ஹோல்டிங் பவர் இல்லை. As choice of withholding or giving assent to the bill, but convention is not withhold. But by convention, you will not withhold the assent. அதாவது இவருக்கு வந்து வித்தோல் பண்ணுறதுக்கும் அசென்ட் பண்ணுறதுக்கும் பவர் இருக்குது. பட் வித்தோல் இவர் பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் வந்து இந்த பில் வந்து பாஸ் பண்ணப்படுது. ஸோ வந்து இதை வந்து இவர் வித்தோல் பண்ண மாட்டார். அடுத்து ஃபினான்ஸ் பில்லில் வந்து இவருக்கு வந்து அப்சல்யூட் வீடோ, சஸ்பென்ஸ் வீடோ, பாக்கெட் வீடோ, சேம் ஆஸ் ஆர்டினரி பில் தான். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அசென்ட் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பிரசிடென்ட் கைக்கு போச்சுன்னா வந்து இதை வந்து கொடுத்து தான் ஆகணும். இந்த பாயிண்ட் நீங்கள் வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஹேஸ் டு கிவ் அசென்ட் டு த பில். அடுத்து நம்ம பட்ஜெட் பார்ப்போம். பட்ஜெட் வந்து எவ்ரி இயர் வந்து மார்ச் ஆர் ஏப்ரல் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். என்ன ஆர்டிகல்லன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 112-117 வந்து பட்ஜெட் பற்றி பேசியிருக்காங்க. ஆர்டிகல் 112 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஷால் இன் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஃபினான்ஷியல் இயர், ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் வந்து கேன் காஸ் தி லைட் போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் தட் இயர் இன் திஸ் பார்ட் ரெஃபர்ட் அஸ் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா, பிரசிடென்ட் வந்து ரெண்டு ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் முன்னாடியே வந்து ஒரு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து முன்வைப்பாரு. இதெல்லாம் வந்து பட்ஜெட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து பட்ஜெட்ன்ற பேர் வந்து கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துலையும் வந்து இல்லை. இந்த நேம் வந்து பட்ஜெட்ன்ற கான்ஸ்டியூஷன் இல்லை. எப்படி வந்து இந்த வந்து விளக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க கான்ஸ்டியூஷனில். இதில் என்ன ஆர்டிகல் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பேசுது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 112 தான் இதை பற்றி பேசுது.
இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் ரிசிப்ட், அதாவது ரிசிப்ட்ஸ் பத்தியோ, ரிசிப்ட்னா வந்து வரவு, அப்புறம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்பெண்டிச்சர் செலவு, இதெல்லாம் இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து பேசுவோம். ஆஃப் போத் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல், போத் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் ஆஃப் தட் ஃபினான்ஷியல் இயர். The expenditure of the government is classified as charged and made from the Commercial Fund of India. So expenditure வந்து ரெண்டு வகையா பிரிக்கப்படும். என்னென்ன செலவு பார்த்தீங்கன்னா charged and made அப்படின்னு சொல்லுவாங்க from Consolidated Fund of India. அடுத்து ஜெனரல் பட்ஜெட் வந்து யூஸ்வலா வந்து யார் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லோக்சபால ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க on last working day of February. So February last day, last working day வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் லோக்சபாவில். தி ஜென்ரல் பட்ஜெட் இஸ் ப்ரெசென்டட் வித் பட்ஜெட் ஸ்பீச் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஜென்ரல் பட்ஜெட் வந்து பட்ஜெட் ஸ்பீடோட சேர்த்து வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட்ஜெட் ஸ்பீச்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு. என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்பீட் ரெண்டு பார்ட் இருக்கு. இதுல எண்ட்ல வந்து பட்ஜெட் ஸ்பீட் எண்ட்ல வந்து லோக்சபாவில் பேசி முடிச்சுட்டு ராஜ்யசபாவில் வந்து இதை வந்து லேட் பண்ணுவாங்க இதை எதை இந்த பட்ஜெட்டை வந்து லேட் பண்ணுவாங்க. ராஜ்யசபாக்கு அண்ட் ஒன்லி டிஸ்கஸ் பட்ஜெட், அதாவது ராஜ்யசபாவுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து பவர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஓட்டிங் பவரோ எந்த ஒரு பவரோ வந்து பட்ஜெட் விஷயத்தில் ராஜ்யசபா கிடையாது. ஆஃப்டர் த ஜென்ரல் டிஸ்கஷன் த பட்ஜெட் இஸ் அர்ஜென்ட் ஃபார் பீரியட் ஆஃப் மந்த். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படும். அர்ஜென்ட்னா தற்காலிகமாக வந்து தற்காலிகம் ஒன் மந்த்துக்கு வந்து இந்த பட்ஜெட் வந்து அப்படியே நிறுத்தி வைப்பாங்க. அடுத்து பார்லிமெண்ட் கமிட்டியில மொத்தம் 24 ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒன் மந்த்ல வந்து இதை நல்லா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும். அதாவது உள்ள இருக்கிற ஒவ்வொரு ப்ரொவிஷன் ஒவ்வொரு பாயிண்ட் கிளாஸ் பை கிளாஸா வந்து படிச்சு பார்த்து எதனா வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கணுமா, எதனா எதுனா வந்து மாடிஃபிகேஷன் எதனா பண்ணணுமா சொல்லி நல்லா ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க இந்த 24 ஸ்டாண்டிங் கமிட்டிஸும். அடுத்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து ஓட் பண்ணுவாங்க. எங்க டேக் பிளேஸ் ஆகும், லோக்சபாவில் மட்டும்தான் டேக் பிளேஸ் ஆகும். இது வந்து ராஜ்யசபாவில் நடக்காது. இந்த ஓட்டிங் ஆன் கிராண்ட்ஸ் ஃபார் டிமாண்ட் ஆஃப் கிராண்ட் வந்து நடக்காது. ஸோ இந்த டிஸ்கஷனுக்கு என்ன டைம் அலாட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் டிசைட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி. ஸோ நான் வந்து ஸ்பீக்கரோட சாப்டரில் சொல்லியிருந்தேன் பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டிக்கு யார் வந்து சேர்மன், ஹெட்டட் பை ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா தான் வந்து பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டிக்கு வந்து சேர்மன். ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் அப்ரோப்ரியேஷன் பில் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். அப்ரோப்ரியேஷன் பில்னா என்னன்னா இந்த பில் ஓட்டிங் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து முடிஞ்சப்பறம், அதாவது ஓட்டிங் முடிஞ்சப்பறம் அப்ரோப்ரியேஷன் பில்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறது தான் வந்து அப்ரோப்ரியேஷன் பில்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராண்ட்ஸ்க்கும் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ இதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி தனியாக பிரிக்கிறது தான் அப்ரோப்ரியேஷன் சொல்லுவாங்க. அதை பிரிச்சுட்டு அதை பில்லாக பாஸ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க, அதெல்லாம் வந்து அப்ரோப்ரியேஷன் பில்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ் பில் இன்க்ளூட்ஸ் டாக்ஸேஷன் ப்ரொபோசல், அதாவது ஃபினான்ஸ் பில் என்னென்ன இருக்கும், டாக்ஸேஷன் ப்ரொபோசலும் அண்ட் இன்ட்ரடியூஸ் வித் ஜென்ரல் பட்ஜெட் ஹஸ் டு பி பாஸ்ட் வித்இன் 25 டேஸ் ஆஃப் இஸ் இன்ட்ரடக்ஷன். அதாவது பட்ஜெட்டோட ஃபினான்ஸ் பில் வந்து பாஸ் பண்ணா, அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணா 25 நாளில் வந்து அது இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நோ அமெண்ட்மெண்ட்ஸ் கேன் பி மேட் இன் அப்ரோப்ரியேஷன் பில் டு வேரி தி அமௌண்ட். இது அமௌண்ட் போட்டிருக்கேன், இது அமௌண்ட் இது. Amount or order the destination which is unlike the finance bills funds of India. அதாவது அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அதாவது நோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஹஸ் டு பி மேட் ஆன் அப்ரோப்ரியேஷன் பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் என்னோட செஷன்ஸில் சொல்லிகிட்டே இருக்கிறேன் மூணு டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன ஃபண்டுன்னு பார்ப்போம். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்த மூணு ஃபண்டு தான் இருக்குது. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் எந்த ஆர்டிகலில் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா Article 266A, இது வந்து Article 266B பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து Article 267. ஸோ கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா என்னன்னா ஆல் ரிசிப்ட்ஸ் அண்ட் ரெவன்யூஸ், அதாவது எல்லா வரவு செலவு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட வரவு செலவு எல்லாமே வந்து இதுக்கு தான் போகும். ஆல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் இட் இஸ் அத்தாரைஸ்ட் பை அப்ரோப்ரியேஷன் பில், அதாவது இதுலேருந்து எந்த செலவு பண்ணாலும் அப்ரோப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து இதுலேருந்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல இருக்கு.
என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் என்டிட்டியா இருந்தாலும் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்தா வந்து சேலரி எமாலுமெண்ட்ஸ் அலவன்ஸ் இதெல்லாம் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்தா கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. இந்த அக்கௌண்ட்ல வந்து பப்ளிக் மணி இருக்கும். இது வந்து எப்படின்னா, இதுல வந்து பப்ளிக் மணி, அதாவது வந்து நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, நம்ம டேக்ஸ் தவிர நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குற காசு, அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், அப்புறம் வந்து போஸ்டல் பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, அப்புறம் வந்து பிபிஎஃப் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இது நம்மளோட கான்ட்ரிபியூஷன்லாம் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகாது, நம்ம ப்ரொவிடென்ட் ஃபண்டு அதெல்லாம் வந்து எதுக்கு போய் சேரும்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து போய் சேரும். ஸோ இதுதான் வந்து பப்ளிக் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்போன் பப்ளிக் மணி இஸ் புட் இன் அண்ட் கவர்மெண்ட்ஸ் ஆக்சஸ் பேங்கர். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் யார் பேங்கர்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தான் வந்து பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பேங்கர். இட் இஸ் ஆப்ரேட்டட் பை எக்ஸிகூட்டிவ் ஆக்ஷன். ஸோ நம்ம கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன பார்த்தோம், கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து காசு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோபேஷன் பில் பாஸ் பண்ணணும். அப்ரோபேஷன் பில் பாஸ் பண்ணிட்டு அது வந்து பிரசிடென்டோட அசன்ட் இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து காசு எடுக்க முடியும். பட் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து காசு எடுக்கணும்னா எக்ஸிகூட்டிவ் ஆக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். அடுத்து கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இதுலேருந்து யாரால காசு எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்டால அட் த டிஸ்போசல் ஆஃப் பிரசிடென்ட் டு மீட் அன்ஃபோர்சீன் எக்ஸ்பென்டிச்சர், அதாவது எதிர்பாராத விதமான செலவுகள் எதுனா வந்து நேரிட்டா பிரசிடென்ட் வந்து இந்த இதுல இருந்து கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஆபரேட்டட், ஓபன் கிடையாது, ஆபரேட்டட். இது இதை வந்து யார் வந்து ஆபரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆபரேட்டட் பை செக்ரட்டரி. என்ன செக்ரட்டரி பார்த்தா, ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் இதை ஆபரேட் பண்ணுவாரு. ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து இந்த கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆப்ரேட் பண்ணுவார். ஆப்ரேட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்டோட இடத்துல இருந்து இவர் வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணுவார். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம பார்லிமெண்ட் பற்றி பார்த்தோம். அடுத்த செஷனில் வந்து நம்ம பார்லிமெண்ட்ரி கமிட்டி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் படிக்கிறப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டோட ரிலேட் பண்ணி படிங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த PDF வந்து நீங்கள் www.iqstudy.com வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.